வணக்கம் அன்பு கோடல் டிவி நேயர்களே, இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருப்பது 9/6/2023 அன்று குடன்புறம் கிழக்கு தெரு மனோகரன் மற்றும் சைலா தம்பதிகளின் மூத்த மகன் போரஸ் அவர்களின் திருமண வரவேற்பு விழா குடன்குளம் ராதாபுரம் ரோட்டில் அமைந்துள்ள அணு சங்கம மகாலில் வைத்து மிகவும் பிரம்மாண்டமாக நடைபெற்றது. அந்த விழாவைத்தான் இந்த வீடியோ முழுவதுமாக பார்க்க இருக்கிறோம். பாருங்கள். மணமக்கள் எம் போரஸ் பிடக், எஸ் ஜெனிஷா பிஇ, இது அவர்கள் நமக்கு கொடுத்த அழைப்புதல். அழைப்புதலும் மிக அருமையாக இருந்தது, வரவேற்பு விழாவும் மிக அருமையாக இருந்தது. இந்த போரஸின் தகப்பனார் திரு மனோகரன் அவர்கள் புதுடெல்லி திறத்தந்தி நிருபராக பணியாற்றி கொண்டிருக்கின்றார். அவர்களின் மகன் போரஸிற்கும் மற்றும் எங்களது குடன்குளம் பஞ்சாயத்தைச் சேர்ந்த வைராபி கிணறு ஸ்டீபன் ராஜ் அவர்களின் மகள் ஜெனிஷாவிற்கும் திருமணம் காலை 10:30 மணி அளவில் வைராவினர் மணமகள் இல்லத்தில் வைத்து நடைபெற்று தற்போது குடன்குளம் அனுசங்கம மகாலில் வைத்து வரவேற்பு விழா தொடங்குகிறது. தொடர்ந்து இசையோடு நீங்கள் பாருங்கள். இந்த விழா முழுவதையும் மிக பெரிய விழாதான், ஆனால் உற்சாகமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். பாருங்கள். மணமக்களை நீங்களும் வாழ்த்துங்கள். மணமக்கள் வருவதற்கு முன்பதாகவே விருந்து ஆரம்பித்து விட்டது. அருமையான ஒரு மட்டன் பிரியாணி மற்றும் சிக்கன் 65 என கலந்து ஒரு அருமையான பாயாசத்துடன் மிக அருமையாக விருந்து வைத்திருந்தார்கள். அந்த பிரியாணி சாப்பிடுவதற்கு மிகவும் அருமையாக இருந்தது. இப்படி ஒரு பிரியாணி சமைத்த அந்த சமையல்காரர்களுக்கும் நமது குடல் டிவியின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போது மணமக்களை வாழ்த்தி புகைப்படம் எடுத்துக் கொண்டிருப்பவர்கள் மண மகளின் உறவினர்களும் மண மகனின் உறவினர்களும் இருவருக்குமே ஒரே பஞ்சாயத்து என்பதால் வைராவி கணத்திலிருந்தும் குடன்குளத்திலிருந்தும் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் ஊர் மக்கள் திரளாக வந்திருந்து மணமக்களை வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். காற்றுக்கு தெரியாதா பேசும்
கண்ணுக்கு என்னை புரியாதா, அன்பே உன் பேரை தானே விரும்பி கேட்கிறே, போகும் பாதையும் உன்னை திரும்பி பார்க்கிறேன். இப்போது மணமக்கள் சிறிது ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து உறவினர்கள் விருந்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் முதல் மாடியில் இருக்கின்ற இந்த வரவேற்பு மண்டபத்திற்கு வந்து மணமக்களை வாழ்த்துவார்கள். தொடர்ந்து இரவு 10 மணி வரை உறவினர்கள் வந்து கொண்டிருப்பார்கள். இப்பொழுதெல்லாம் திருமண வரவேற்புகளில் கேக் வெட்டுவது மற்றும் செல்ஃபி எடுப்பது போன்றவை ஒரு கலகலப்பான கொண்டாட்டமாக மாறி வருகின்றது. அந்த வகையில் இந்த திருமண வரவேற்பு விழா நிகழ்ச்சியில் 2 பொம்மை வேஷமிட்ட நபர்கள் வந்திருந்த குழந்தைகளையும் மற்றும் உறவினர்களையும் உற்சாகப்படுத்தி கொண்டிருந்தார்கள். அருமையாக இருந்தது. மேடையில் சென்று மணமக்களோடும் புகைப்படம் எடுத்து கொண்டிருந்தார்கள். பார்ப்பதற்கு ஒரு அருமையான மகிழ்ச்சியான தருணம் இது. இதோ ஒரு சிறுவன் கை கொடுத்து கொண்டிருக்கின்றான். பாருங்கள், இப்படி ஒவ்வொரு திருமண வரவேற்பு நிகழ்ச்சிகளும் வித்தியாசமாக தற்போது நடைபெற்று வருகின்றன. இந்த திருமண வரவேற்பு நிகழ்ச்சியிலும் கூட மாப்பிள்ளையின் நண்பர்கள் ஒரு டிரெஸ்ஸிங் டேபிளை மேடைக்கே கொண்டு வந்து அன்பு பரிசாக கொடுத்து புகைப்படமும் வீடியோவும் எடுத்து கொண்டார்கள். அதையும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்ப்பீர்கள். இப்போது இந்த நிகழ்ச்சியை வீடியோ எடுத்து கொண்டிருக்கின்ற 2 நண்பர்களும் நமது கூடல் டிவிக்கு சப்ஸ்கிரைபர்கள். அவர்கள் வேண்டுகோளுக்கிணங்க அவர்களை நம்ம இப்போது காண்பிக்கின்றோம். அவர்களுக்கும் நமது கூடல் டிவியின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இரவா பகலா குளிரா வெயிலா, என்னை ஒன்றும் செய்யாதடி. கடலா புயலா இடியா மழையா, என்னை ஒன்றும் செய்யாதடி. ஆனாலும் தன் மௌனம் மட்டும் ஏதோ செய்தடி, என ஏதோ செய்தடி. காதல் இது தானா, சிந்தும் மணி போலே சிதறும் இப்போது புகைப்படம் எடுத்து மணமக்களை வாழ்த்திக் கொண்டிருப்பவர் கூடங்குளம் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் பா எழிலரசு அவர்கள். நிலவின் முதுகும் பெண்ணின் மனமும் என்ன
ஒன்றும் ரகசியம் தானா கனவிலே நீ சொல்லடி. இப்போது புகைப்படம் எடுத்து மணமக்களை வாழ்த்த வந்து கொண்டிருப்பவர்கள் கூடன்குளம் கிழக்கு தெருவைச் சேர்ந்த திரு பாலசுப்ரமணியன் ஆசிரியர் அவர்கள். பெண்ணே காதல் இது தானா, இரவா பகலா குளிரா வெயிலா, என்னை ஒன்றும் செய்யாதடி, கடலா புயலா இடியா மழையா, என்னை ஒன்றும் செய்யாதடி. என்னை தொடும் தென்றல் உன்னை தொடவில்லையா, என்னை சுடும் காதல் உன்னை சுடவில்லையா, என்னில் விழும். இப்போது மேடைக்கு வந்து மணமக்களை வாழ்த்தி புகைப்படம் எடுத்துக் கொண்டிருப்பவர் தமிழக காவல்துறையில் அதிகாரியாக பணியாற்றி தற்போது ஓய்வு பெற்ற திரு பால்துரை அவர்கள். அன்பும் பண்பும் கொண்ட ஒரு அற்புதமான மனிதர் திரு பால்துரை அவர்கள். முன்னாள் பேட்மிண்டன் வீரரும் கூட. இப்போது மணமக்களை வாழ்த்த வந்திருப்பவர்கள் மணமகனின் தாய் மாமன்கள் இரண்டு பேர், திரு சார்லஸ் மற்றும் திரு ராபின் அவர்கள். சென்னையிலிருந்து இங்கே வந்திருக்கின்றார்கள் இந்த திருமண வரவேற்பு விழா நிகழ்ச்சியிலும் மற்றும் திருமண சடங்கு விழா நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்வதற்காக. இருவரும் கூடன்குளத்திலே பிறந்து வளர்ந்து தற்போது சென்னையிலே பணிபுரிந்து கொண்டு இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் நமது குடல் டிவியின் சார்பில் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். முகத்திற்கு கண்கள் ரெண்டு, முத்தத்திற்கு இதழ்கள் ரெண்டு, காதலுக்கு நெஞ்சம் ரெண்டு, இப்போது ஒன்றிங்கு இல்லையே. தனிமையிலே தனிமையிலே துடிப்பது எதுவரை சொல்லுவிலே. தனிமையிலே தனிமையிலே துடிப்பது எதுவரை சொல்லுவிலே. இரவா பகலா குளிரா வெயிலா, என்னை ஒன்றும் செய்யாதடி, கடலா புயலா இடியா மழையா, என்னை ஒன்றும் செய்யாதடி. ஆனாலும் தன் மௌனம் மட்டும் ஏதோ செய்தடி, என்னை ஏதோ செய்தடி. சிந்தும் மணி போலே சிதறும் என் நெஞ்சம், கொஞ்சம் நீ வந்து கோர்த்தால் இன்பம் நிலவின் முதுகும். பெண்ணின் மனமும் என்றும் ரகசியம் தானா, கனவிலே நீ சொல்லடி பெண்ணே, காதல் இது தானா. இரவா பகலா குளிரா வெயிலா, என்னை ஒன்றும் செய்யாதடி, கடலா புயலா இடியா மழையா, என்னை ஒன்றும் செய்யாதடி. இதோ மணமக்களின் நண்பர்கள் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் மற்றும் கேக்கோடு மேடைக்கு வந்திருக்கின்றார்கள். அவர்கள் கேக் கட் செய்து மணமக்கள் இருவரும் பரஸ்பரம் பரிமாறிக்கொள்கிறார்கள். மணமகள் தன்னுடைய தோழிகளுக்கும் அதை கொடுக்கின்றார். மனதில் நீங்க இடம் பிடிக்கும் ஒரு அருமையான திருமண வரவேற்பு நிகழ்வாக இந்த நிகழ்ச்சி நண்பர்கள் மத்தியில் அமையும் விதமாக இருந்தது.
இப்போது விழாவுக்கு வந்திருந்த விருந்தினர்களும் மற்றும் மறுவீடு காண்பதற்காக வந்த வைராவி கிணறு குடும்பங்களும் அங்காங்கே அமர்ந்திருந்து குடும்பங்களோடு இணைந்து பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். மண விழா வீட்டில் இப்படி நடப்பது ஒரு அபூர்வமான விஷயமாகும். அதை கிராமங்களின் திருமண விழாக்களில் மட்டும்தான் அதிகமாக பார்க்க முடியும் என்பது உண்மை. இப்போது புகைப்படம் எடுத்து கொண்டிருப்பவர்கள் குடங்குளம் பிரபாத் ஸ்டோர் உரிமையாளர்கள் மற்றும் அவர்களின் மகன் குடும்பத்தினர். மணமக்களை வாழ்த்தி புகைப்படமும் வீடியோவும் எடுத்து கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து மணமக்கள் மணமகனின் தம்பியுடன் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு அற்புதமான ஒரு சிறிய இடைவேளை. இங்கே பேசிக் கொண்டிருப்பவர்கள் மணமகனின் தாயாரின் உடன் பிறந்தவர்களோடு குடும்பமாக உட்கார்ந்திருந்து பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அனைவரும் சென்னையிலிருந்து இந்த திருமணத்திற்காக வந்திருப்பவர்கள். எப்போதாவது ஒரு முறைதான் இப்படி குடும்பமாக சந்தித்து இருந்து பேச முடியும். அதை ரசித்து அவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். குடி வைக்கலாமா நான் வாழும் வீட்டுக்குள் வேறாரும் வந்தாடே தகுமா தென்மலை தேக்க உந்தன் தோள்களில் இடம் தரலாமா நான் சாயும் தோல் மேல் வேறாரும் சாய்ந்தாடே தகுமா. விழாவானது முடிவடையும் கட்டத்தை நெருங்கிவிட்டது. தற்போது புகைப்படம் எடுத்து கொண்டிருப்பவர்கள் மணமகனின் குடும்பத்தினர், மணமக்கள் மற்றும் மணமகனின் தகப்பனார் மற்றும் தாயார், இளைய மகன் மற்றும் மகள் அனைவரும் இணைந்து தற்போது புகைப்படம் எடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் சில விருந்தினர்கள் வருகை தர வேண்டும். அவர்கள் வந்தவுடன் இந்த விழாவானது நிறைவு பெறும். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். இன்னும் சில நிமிடங்களில் இந்த வரவேற்பு நிகழ்ச்சியானது நிறைவு பெறும். அதுவரை நீங்களும் மணமக்களை வாழ்த்தி கொண்டிருங்கள். தொடர்ந்து அவர்களின் குடும்ப போட்டோவை எடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து இப்போது உறவினர்கள் வந்துவிட்டார்கள். கூடங்குளம் ஜெண்டில் கார்மெண்ட்ஸ் உரிமையாளர் திரு சுபாஷ் அவர்கள் மற்றும் அவருடைய நண்பர்கள் இணைந்து புகைப்படம் எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். மணமக்களை வாழ்த்த வருகை தந்து இடதுபுறம் இருப்பவர் ஒரு அருமையான ஒரு பாடகர் மற்றும் திரு சுபாஷ் அவர்களோடு திரு ஜெய்பால் அவர்களும் மற்றும் பத்திரிகை நிருபர் திரு ராஜேந்திரன் அவர்களும் கலந்து கொண்டு மணமக்களை அன்புடன் வாழ்த்தினார்கள். இத்துடன் இந்த திருமண வரவேற்பு நிகழ்ச்சி முடிவடையும் கட்டத்தை நெருங்கியுள்ளது. இன்னும் ஒரு சில நொடிகளில் இந்த திருமண வரவேற்பு விழா நிகழ்ச்சி முடிவுற்று அடுத்து சிறிய ஒரு ஃபோட்டோ செஷன் முடிந்து மணமக்கள் கீழே சாப்பிட வருவார்கள். இறுதியாக நாமும் மணமக்களுக்கு அன்பான திருமண நாள் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று போல் என்றும் பல்லாண்டு சந்தோஷமாக வாழ கூடல் டிவியும் கூடன்குளம் மற்றும் வைராவி கிணறு பொதுமக்களும் அன்புடன் வாழ்த்துகிறார்கள். இப்போது புகைப்படம் எடுத்து கொண்டிருப்பவர் நமது அன்பு நண்பர் விபிஆர் மணி அவர்களின் மகன் ஆவார். இன்னும் சில உறவினர்கள் இப்போது கடைசியாக புகைப்படம் எடுத்து கொண்டிருக்கின்றார்கள். மணமக்கள் இருவரும் வந்த விருந்தினர்களை அன்புடன் வரவேற்று அருமையாக புகைப்படம் எடுக்க புன்சிரிப்போடு ஒத்துழைப்பு தந்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களை தொடர்ந்து அடுத்து வாழ்த்த வருபவர்கள் கூடங்குளம் பஞ்சாயத்து தலைவி திருமதி வின்சி மணியரசு மற்றும் அவரது கணவர் மணியரசு இருவரும் இணைந்து வந்து மணமக்களை வாழ்த்தி புகைப்படம் எடுத்து கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து மறுவீடு காண்பதற்காக வந்த வைராவி கிணறு மக்கள் இப்போது புகைப்படம் எடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் இன்னும் சில பேர்தான். இவர்கள் அனைவரும் புகைப்படம் எடுத்து முடித்தவுடன் இந்த விழாவானது
நிறைவரும். அடுத்து கீழே நடக்கும் பிரியாணி விருந்தை சாப்பிட்டுவிட்டு நாமும் வீட்டுக்கு செல்ல வேண்டியதுதான். இதோ இந்த உலாவானது நிறைவேறுகிறது. இப்போது பிரியாணி விருந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பஞ்சாயத்து தலைவி அவர்களும் அவரது கணவர் அவர்களும் சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். என்ன நேர்களே, இந்த கூடங்குளம் மனோகரன் மற்றும் சைலா அவர்களின் இல்ல திருமண வரவேற்பு விழா உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன். பிடித்திருந்தால் நமது கூடல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நமது கூடல் டிவி சேனலுக்கு பெரும் ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கின்ற கூடன்குளம் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் வீட்டு திருமணங்களையும் நமது கூடல் யூடியூப் சேனலில் லைவாகவோ அல்லது வீடியோவாக ஒளிபரப்ப விருப்பமென்றால் நமது கூடல் யூடியூப் சேனலை தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு அருமையான கூடன்குளம் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடந்து அன்பு கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு ராஜேஷ். கூடல் டிவி, நன்றி, நல்வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.